ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய அணிக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையே மூணாவது டெஸ்ட் போட்டியானது மெல்போர்னில் நடந்துச்சு. இதில் இந்திய அணியை சேர்ந்த பந்து வீச்சாளர்களோட சிறப்பான ஆட்டத்தால் ஆஸ்திரேலிய அணி வீரர்கள் நிறைய விக்கெட்களை வந்து வீழ்த்தியிருக்காங்க. இதன் மூலமாக மூணாவது டெஸ்ட் போட்டியில் 137 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணியானது அபாரமாக வந்து வின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியானது 2-1 அப்படின்ற கணக்கில் இப்போ முன்னிலையில் இருக்காங்க. இப்போ ஐசிசி ஆனது டெஸ்ட் போட்டிக்கான தரவரிசை பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. இதில் எந்தெந்த அணிகள் எந்தெந்த இடத்த பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த பட்டியலில் 10வது இடத்துல 13 புள்ளிகளோட ஜிம்பாபே அணியானது இருக்காங்க. 9வது இடத்துல 69 புள்ளிகளோட பங்களாதேஷ் அணியானது இருக்காங்க. 8வது இடத்துல 70 புள்ளிகளோட வெஸ்ட் இண்டீஸ் அணியானது இருக்காங்க. 7வது இடத்துல 92 புள்ளிகளோட பாகிஸ்தான் அணியானது இருக்காங்க. 6வது இடத்துல 93 புள்ளிகளோட ஸ்ரீலங்கா அணியானது இருக்காங்க. 5வது இடத்துல 102 புள்ளிகளோட ஆஸ்திரேலிய அணியானது இருக்காங்க. 4வது இடத்துல 106 ரேட்டிங் எடுத்து சவுத் ஆப்பிரிக்கா அணியானது இருக்காங்க. 3வது இடத்துல 107 புள்ளிகளோட நியூசிலாந்து அணியானது இருக்காங்க. 2வது இடத்துல 108 புள்ளிகளோட இங்கிலாந்து அணியானது இருக்காங்க. இந்த பட்டியலில் முதலிடத்துல இந்திய அணியானது இருக்காங்க, 116 புள்ளிகள் எடுத்து இருக்காங்க. தொடர்ந்து வந்து இந்திய அணியானது டெஸ்ட் போட்டிக்கான தரவரிசை பட்டியலில் முதலிடத்தை தக்க வச்சுட்டு இருக்காங்க. விராட் கோலி தலைமையிலான இந்திய அணியானது தொடர்ந்து வந்து டெஸ்ட் போட்டிகளை சிறப்பாக விளையாண்டுட்டு வராங்க. இந்த விஷயம் இந்திய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.